diabetes develop in the then type 2 diabetes develop in the children's risk factor of lifestyle changes and the ethnic risk factor, age, family history and the lifestyle வச்சு நான் இப்போ ரொம்ப சொல்கிற ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ உள்ள ப்ரெசன்ட் சினாரியோவில் லைஃப் ஸ்டைலு டிபெண்ட் பண்ணி அதிகமான மக்களுக்கு டயபெட்டிஸ் வந்துட்டுருக்கு. அப்போ இந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஏஜெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கோம். இந்த லைஃப் ஸ்டைல் வந்து அது லைஃப் ஏஜெல்லாம் மாறிட்டுருக்கோம். ஆனால் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்று. அது நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த ரிஸ்க் ஃபேக்டரை அவாய்ட் பண்ண முடியும். ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஓவர் வெயிட்டு, இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணோம், சேஞ்ச் பண்ணால் நம்ம ரிஸ்க் ஃபேக்டரை அவாய்ட் பண்ணலாம். டைப் 2 டயபெட்டிஸில் வந்து சில்ட்ரன்ஸ் மோர் டு ப்ரோன் ஃபார் என்னென்னா, மோர் லைக்லி ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, எபோவ் 45 இயர்ஸ் ஓல்டு, ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸு, ஹை பிளட் ப்ரெஷர், லோ ஹெச்டிஎல். லோ ஹெச்டிஎல் எப்படி வருது அப்படின்னா, நல்லா பயங்கரமாக சாப்பிடுவாங்க ஆனால் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ லோ ஹெச்டிஎல் வந்துடும். ஹெச்டிஎல்னா குட் கொலஸ்ட்ரால். அவங்களுக்கு தே ஆர் கோயிங் ஃபார் டயபெட்டிஸ். அதனால் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அதிகமாக சாப்பிட்றாங்க. உமன்ஸ் வித் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னென்ட் டைமில் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கலி நாட் ஆக்டிவிட்டி, ஹை ஹார்ட் டிசீஸ் ஆர் ஸ்ட்ரோக், இந்த ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் டிப்ரெஷன் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹூஸ் ஹேவிங் தட் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரின் சின்ட்ரோம், இந்த கருப்பையில் சின்ன சின்ன நீர் கட்டிகள்லாம் இருக்கும், அவங்களுக்குலாம் டயபெட்டிஸ் வர சான்ஸ். ப்ளீஸ் டேக் கேர் திஸ் டயபெட்டிஸ் ரிஸ்க் ஃபேக்டர். பீப்புள் ஹூ ஆர் ஆன் திஸ் வாட் ஐ எம் டோல் தட் க்ரைட்டீரியா, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க, வி கேன் ப்ரிவெண்ட் த டயபெட்டிஸ்.